வணக்கம், அலந்தலாம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று ப்ரோக்கோலியை வைத்து புலாவ் பண்ணுறாங்க. ப்ரோக்கோலி ரைஸ் ஸ்டார்ட் பண்ண, அதுக்கு சாதத்தை நல்லா கொஞ்சம் பொல பொலன்னு கட்டி சாதத்துக்கு செய்கிறாப்புல வடித்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு. அப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு சிட்டிகை கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வதக்குனதுக்கு அப்புறமேலு தக்காளி ஒன்று சின்னது நல்லா மெலிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க அதுக்கு தகுந்தாப்பில் வதக்கிறதுக்கு. அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று அதுவும் போட்டுக்கணும். பூண்டு, இஞ்சி பூண்டு சொல்லிட்டேன் முதல்ல, இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டுடணும். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், ப்ரோக்கோலியை கொஞ்சம் மெலிஸ் மெலிசா கட் பண்ணிக்கணும். இந்த இது அதாவது சாதத்துக்கு இப்படி நல்லா இருக்கும், பெருசா போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி போட்டோம்னா சீக்கிரமாகவும் சும்மா ஒரு ஃப்ரைலையா வந்துடும். அதை போட்டு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சு நல்லா மூடி வேக வச்சுக்கணும். இது கொஞ்சம் நறுக்கு பதமா இருந்தா நல்லா இருக்கும். ப்ரோக்கோலியில அவ்வளவு சத்துனா சத்து சத்துங்கிறாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் கலர் வேணும்னா இந்த மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதை மூடி கொஞ்சம் வேக வச்சுக்கணும். வேக வச்சு எடுத்துக்கிட்டு இது மாதிரி சாதத்தை அதில் போட்டுற வேண்டியதுதான். நெய் ஊற்றிக்கலாம், இதில் நெய் ஊற்றி கலந்து வச்சுருக்கிறேன், நமக்கு வேணும்னாலும் இதில் போட்டுக்கலாம். சாதத்தில் நெய் ஊற்றிருக்கேன், முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி, புதினா அதை கடைசியில் தூவி போட்டிருக்கேன். இதை இது மாதிரி கிளறி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அதாவது ஒரே மாதிரி ப்ரோக்கோலி செய்யறதுக்கு இது மாதிரி வித்தியாசமா சாதத்துக்கு செஞ்சா கரம் மசாலா கொஞ்சம் போடணுங்க. அதை சொல்ல விட்டுட்டேன், கரம் மசாலா போட்டோம்னா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு லஞ்சு கூட வைக்கலாம், லஞ்ச் பாக்ஸ், மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு தொட்டுக்க என்ன பண்ணலாம்? ஒன்றும் வேண்டியதில்லை, வேணும்னா தயிர் பச்சடி யூஸ்வலாக வச்சுக்கலாம். அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம், முறுமுறு ஐட்டம்ஸ் இருக்கு, அது மாதிரி தொட்டு கொஞ்சம் சாதம் போடலாம்னு நினைக்கிறேன். நமக்கு வேணும் காரம் வேணும்னா மிளகாய் பொடி எல்லாம் கூட போட்டுக்கலாம். காரம் வேணாங்கிறப்ப பச்சை மிளகாயும் காஷ்மீர் மிளகாயும் போடலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் லேசாக தூவி இருக்கேன், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். முந்திரி பருப்பும் இதுல போட்டிருக்கேன், நமக்கு வேணுங்கிறப்ப நிறையாவும் சேர்த்துக்கலாம். சாதம் சரியா இருக்கு, சாதம் போடுறப்ப கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க. வேற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.